ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி உங்களுக்கு குவிக் அண்ட் ஈஸி மட்டன் சூப் குக்கரில் எப்படி ஈஸியாக வைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். குக்கரில் 25 ml ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம இப்போது 1 inch பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். சூப்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டனாக ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 teaspoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் போன் 1/2 kg ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெட்டி வச்சுருக்கிற 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லேசாக அந்த எலும்பு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்டில் வதங்கணும். ரெண்டு டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 பச்சை மிளகாய். மிளகாய்த்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அது காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது மசாலாவும் எலும்பும் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்புக்கு தேவையான ரிமைனிங் வாட்டரும் ஆட் பண்ணிடலாம். இப்போது ஃபுல் வாட்டர் ஆட் பண்ணி லேசாக கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட்டுடலாம். இதை 1 medium ஃப்ளேமில் 3 whistles வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு 10 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 whistles வச்சு நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். 5 minutes சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ சூப் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மட்டன் நல்லி சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.